ஹலோ, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வச்சிருக்கேன். இம்பார்ட்டன்ட் நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து பெரிய பெரிய எம்என்சியில ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா விதமான ஆட்களும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான். அதனால தான் இது இம்பார்ட்டன்ட் சொல்றேன். அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி நம்ம எல்லாருமே பெரும்பாலும் நிறைய பேரோட இங்கிலீஷ்ல பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அப்படி இங்கிலீஷ்ல பேசும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பேசுறது அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்க பேசுறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா என்ன நடக்குதுன்னா, சம்டைம்ஸ் அவங்க பேசுறது நமக்கு புரியாம போயிடும். அப்படி புரியாம போயிடுச்சுன்னா அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஷன் மோடுக்கு போயிடுவாங்க. ஸோ இதை எப்படி அட்ரஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதாவது அவங்க பேசுற இங்கிலீஷ் நமக்கு புரியாம போயிருந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம மைண்ட்ல என்ன நடந்திருக்கும், நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி யோசிப்போம் அப்படின்னா, அதாவது நமக்கு இங்கிலீஷ் தெரியல, அவ்வளோதான் போல, இன்னைக்கு இந்த கான்வர்சேஷனை மாட்டணும், இன்னைக்கு வச்சு செய்வாங்க போல, நம்மளை ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, வார்த்தை தெரியல, இங்கிலீஷ் தெரியல, புவர் இங்கிலீஷ், நம்ம ரொம்ப வந்து ஒரு அறியாமை, அதாவது இக்னோரன்ஸ் ஏற்பட்டுருச்சு நமக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்மளை நம்மளே தாழ்வாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் அமைதியாக இருந்துருவீங்க. ஒன்று, ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அமைதியாக அந்த அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பீங்க. ஆனால் ஒன்றும் புரிஞ்சிருக்காது. கடைசி வரையும் புரிஞ்ச மாதிரியே நடித்து அந்த காலையோ இல்லை அந்த கான்வர்சேஷனையோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்திருப்போம். இது வந்து ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள். இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புரியல அப்படின்றது தெரிஞ்சதும் உடனே வந்து, எக்ஸ்கியூஸ் மீ ஒன் மினிட், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நீங்கள் சொன்னதெல்லாம் திரும்ப மறுபடியும் சொல்ல முடியுமா, எனக்கு நீங்கள் சொன்னது எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு, கேன் யூ ப்ளீஸ் கம் அகெயின் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். இப்படி கேட்கறது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோன்னா, இன்டோனேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒலி எழுப்புறது, அதாவது குரலேற்றம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒன்று புரியல அப்படின்னா அதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா. இப்படி நம்ம கேட்குறோம். இப்படி கேட்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஒரு நார்மல் பர்சன், ஒரு அதாவது நீங்கள் பேசுகிறத வந்து ஒரு காமன் விதத்தில் புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பாசிட்டிவாக தெரியும், அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க. இப்போது எல்லா ஸ்டேட்டில், அதாவது எல்லா கண்ட்ரியில் இருக்க பீப்புளுக்கும் வந்து இப்போ நீங்கள் கொடுத்த ஆக்ஷன் வந்து, நீங்கள் யூஸ் பண்ண இன்டர்நேஷனல் வாய்ஸ் லாங்குவேஜ், அதாவது வாய்ஸ் டோன்லாம் வந்து செட் ஆகாது. கண்டிப்பாக வந்து அது அரகன்ஸாக தெரியும், அதாவது ஒரு திமிருத்தனமான பேச்சாக தான் அது தெரியும். ஸோ இப்படி பண்ணும்போது அந்த கான்வர்சேஷனே பேடாக போய் முடிஞ்சிடும். அண்ட் ஒரு உங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனை உங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ யாராவது நம்மக்கிட்ட பேசும்போது அவங்க பேசுறது நமக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா, அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் சொல்கிறது புரியல இந்த மாதிரிலாம் நம்ம ரியாக்ட் பண்ணாமல் ப்ராப்பராக எப்படி பேசணும் அப்படின்றதுக்காக சில சென்டென்சஸ் வச்சுருக்கேன். அது உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். இதை வந்து பாடி லாங்குவேஜ் அண்ட் வாய்ஸ் டோனோட யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கான்வர்சேஷனை நீங்கள் வின் பண்ண முடியும். புரியலனாலுமே அவங்ககிட்ட நீங்கள் ரெக்வஸ்ட் மாதிரி கேட்டு திரும்ப அவங்களே சொல்ல வச்சு நீங்கள் அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, பார்டன் மீ வாட் டிட் யூ சே. இதை வந்து பொலைட்டாக கேட்கலாம். பார்டன் மீ வாட் டிட் யூ சே, இப்படி கேட்டால் ஈஸியாக சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கும் சாஃப்டாக தெரியும். பார்டன் மீ வாட் டிட் யூ சே, இப்படி கேட்டிங்கன்னா கோவம் வரும்ல. ஸோ இதை யூஸ், அதாவது அரகண்டாக பேசாமல் பாடி லாங்குவேஜை கரெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, ஐ பெக் யூ பார்டன், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட், இப்படி சொன்னோன்னா அது பொலைட்டாக தெரியும். அதை விட்டுட்டு ஐ பெக் யூ பார்டன், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட், இப்படி சொன்னோன்னா நீங்கள் பாருங்கள் அந்த பாடி லாங்குவேஜ், அந்த வாய்ஸ் டோன் எப்படி மாறிக்கிட்டே இருக்குன்ட்டு. அடுத்த சென்டென்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ வில் யூ ப்ளீஸ் சே இட் அகெயின், அதாவது அந்த எக்ஸ்கியூஸ் மீ சொல்லும் போது அந்த பொலைட்னஸ் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் தான் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. இவ்வளோ அந்த மாதிரி மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ பொலைட்னஸ் அண்ட் அந்த ரெக்வசிஷன், அந்த பார்டன், எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சாஃப்ட்னஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம்னாலுமே நம்மளால் நிறைய கான்வர்சேஷனை ஈஸியாக வின் பண்ண முடியும். நமக்கு புரியாமல் எதுவுமே போக போகிறதில்ல. ஸோ இப்போ நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த எல்லா சென்டென்ஸுமே வந்து நம்மளோட பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். யாரையும் வந்து இந்த சென்டென்ஸ் ஹர்ட் பண்ணாது. இப்போது இன்னும் கொஞ்சம் சில சென்டென்சஸ் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த சென்டென்சஸ் எல்லாமே வந்து நம்மளோட பெரியவங்க, அதாவது நம்மளோட ஹையர் அஃபீஷியல்ஸ் கிட்ட நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதை அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்ன சென்டென்ஸ்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், வாட் வாஸ் தட், ப்ளீஸ் கம் அகெயின், வாட் வாஸ் தட், ப்ளீஸ் கம் அகெயின், இந்த சென்டென்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக வாட் வாஸ் தட்ன்றதெல்லாம் வந்து நம்மளோட சுப்பீரியர் கிட்ட நம்ம எப்படி கேட்க முடியும், யோசிச்சு பாருங்கள். அப்புறம் வந்து சாரி, வாட் டிட் யூ ஜஸ்ட் சே, இப்படியும் நம்ம கேட்கக்கூடாது. சரி, நான் என்னோட ரியாக்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது எவ்வளோ வியர்டாக இருக்குது, அது எவ்வளோ ஹர்ட்டிங் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றது தெரிய வரும். அண்ட் இல்லை, உங்களை பற்றின எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒப்பீனியன் உங்களுக்குள்ளே வரும் அப்படின்றதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். அடுத்தது, ஒரு சிலர் சாரி வாட் யூ மீன் பை தட் அப்படின்றதையும் ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க. சரி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து நம்மளோட சுப்பீரியர்ஸ் கிட்ட கேட்கக்கூடாது. ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் ரைட் சென்டென்ஸை யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா,
ஒரு சில டைம் வந்து நம்ம டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் சில பேர்கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுப்போம். அப்போ அவங்க சொல்கிறது நமக்கு புரியல அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் என்னவா இருக்கும்ன்றதை இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, ஐ குடன்ட் கிராஸ்ப் இட், கேன் யூ ப்ளீஸ் கிளாரிஃபை இட் அப்படி கேட்கலாம். இட் வாஸ் பவுன்சர் ஓவர் மை ஹெட், கேன் யூ ப்ளீஸ் ரிப்பீட் இட், இப்படின்ற சென்டென்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க, என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன சென்டென்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது இப்படின்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இனிமேட்டு யாராவது நம்மக்கிட்ட இங்கிலீஷில் பேசும்போது நமக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படின்னா வரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், இன்டோனேஷன்ஸ், அப்புறம் வேர்ட்ஸ் டு பி யூஸ்ட், இந்த மூணு விஷயத்தையும் நம்ம ப்ராப்பராக சிங்க்ரனைஸ் பண்ணிட்டு அவங்ககிட்ட கேள்வி எழுப்பணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க நமக்கு ஈஸியாக நமக்கு புரிய வச்சுருவாங்க. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் இதை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.